Okay. Uh, good evening, teachers. Welcome to JSN English Learning. We are with the uh, uh, prologue, The Canterbury Tales, and uh, we have so far completed many characters. And now uh, the, we have to begin with the character Re. Okay, in line number five eighty-seven. Okay, we are with this character Re. Yes. Uh, what do we know about Re? Uh, when we look into Reeb, we should know what is this Reeb? Is it the name of a person or a profession? Uh, here, um, Geoffrey Chaucer refers to a pilgrim by his profession. Reeb is a profession which means a bailiff. Okay, he is a bailiff. Or a local admin, a local administrator. A local administrator. You can also call him as a steward. A man in charge of taking care of something. So that is the

He is mean, and look at uh, the other description. He is a choleric man. Okay, choleric. Uh, what is the meaning of the word choleric? Uh, the mean choleric. Uh, the meaning of the word choleric is ill-tempered or bad-tempered. Okay, a bad-tempered man. a bad-tempered, um, ill-tempered man, okay? A man who is irritable, rumba uh, easily he can be irritated. That type of man is called choleric. Look at the term choleric, okay? Choleric we uh, has used uh, uh, the four-humor theory

காலரிக் ஹியூமர் அது கொஞ்சம் அதிகமா இருந்தது அந்த காலரிக் ஹியூமர் அப்படின்னா ஹி இஸ் பேட் டெம்பர்ட் ரொம்ப இரிட்டேட்டிங் ஃபெலோ அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் ரொம்ப இரிட்டபுளா ஆயிடுவாரு சீக்கிரமாவே அண்ட் சொல்ல வரணும்னா இந்த மாதிரி பீப்புள் ஏன் இரிட்டபுளா இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹூ இஸ் இன்ட்ரோவேர்ட் இன்ட்ரோவேர்ட்னா ஹி இஸ் நாட் சோசியபிள் ஹி இஸ் நாட் சோசியபிள் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் ஓகே ஸோ அவருடைய மற்ற அப்பியரன்ஸ் என்ன ஹிஸ் பியர்ட் லுக் அட் ஹிஸ் பியர்ட் ஹிஸ் பியர்ட் வாஸ் க்ளோஸ் வித்மோஸ்ட் நல்ல ஷேவ் பண்ணி இப்ப ட்ரிம் பண்றதுங்கிறாங்களே ட்ரிம் இட் வெரி க்ளோஸ் டு த ஸ்கின் அவர் ரொம்ப க்ளோஸா ட்ரிம் பண்ணி இருந்தாரு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு நவ் ஹிஸ் ஹேர் லுக் அட் த வே சாசர் இஸ் டிஸ்க்ரைபிங் திஸ் கேரக்டர் தேர் பர்சன் வாஸ் க்ளோஸ்லி கிராப்டிஸ் காதை ஒட்டி இந்த மில்ட்ரி கட் மாதிரி ரொம்ப க்ளோஸாக கட் பண்ணி இருந்தாரு நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா அவருடைய ஹேர் வந்து ரொம்ப க்ளோஸாக கட் பண்ணி இருந்தாரு தட் இஸ் தேர்

மிகவும் ஒல்லியாகவும் இருந்தது ஏறக்குறையா பார்த்தா இந்த மரப்பாச்சி பொம்மைல ரொம்ப மெலுசா இருக்க பொம்மைகள் இருக்குல்ல அந்த மாதிரி இருந்திருக்கு லைக் அ ஸ்டிக் லெக்ஸ் வேர் லைக் அ ஸ்டிக் சின்ன சுள்ளி குச்சி மாதிரி இருந்தது அப்படின்னா நோ காஃப் மசில் காஃப் மசில் டு அவருடைய காஃப் மசில் இருக்கிற மாதிரி தெரியல ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு எலும்பும் தோலும் காட்சியளித்தார் அண்ட் லுக் அட் த நெக்ஸ்ட் ஒன் ஹி வெல் நியூ ஹவு டு கீப் அ கிரானரி அண்ட் ஸ்டோரேஜ் பின் ஸில் அவருடைய யுனிக்னெஸ் அவருடைய ஸ்கில் என்ன அப்படின்னா ஹி நியூ ஹவுட்டு கீப் கிரானரி தானிய களஞ்சியம் அதை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு அவருக்கு நன்றாகவே தெரிந்திருந்தது இன்ஃபர்மேஷன் இ வாஸ் வெரி குட் அட் ஸ்டோரிங் கிரீன்ஸ் தர் வார்ஸ் நோ ஆடிட்டர் ஹூ கட் ஏர்ன் எனிதிங் ஓகே பை catching ஹிம் அப்படின்னு என்ன அர்த்தம் நல்ல பதுக்கல் பேர்வளி. வலி ஏ அவரு எல்லாத்தையும் பயங்கரமா பதுக்கி வைப்பாரு அவரு வீட்டுல போய் நீங்க சோதனை போட போனீங்கன்னா ஒண்ணுமே சிக்காது expert. Okay. He is an expert in storing things. Okay, hope the information is clear. Next, look at the next information. He well knew by the drought and by the rain the yield of his seed and of his grain. He was a man who was good at reading the season. காலம் சூழ்நிலை பருவ சீதோஷ நிலையை நன்றாக படித்து ஆய்ந்து விதைகளை தெளித்து அதிலிருந்து அறுவடை செய்ய திறன் உள்ள ஒரு மனிதன் அப்ப காலம் சூழ்நிலை அறிந்து விவசாயம் செய்த ஒரு மனிதர் இன்னொரு விஷயமும் தெரிஞ்சிருக்கணும் அவர்கிட்ட அதிகமா இருக்கிறதுனால அவர் என்ன பண்ண மாட்டாரு யாருக்கும் அதிகமா எதையும் கொடுக்க மாட்டார் தானே அதை எல்லாத்தையும் பதுக்கி வைப்பார் இந்த இன்ஃபர்மேஷன் இப்படிதான் நீங்க லைன்ஸ்

ஹீ நியூ ஹவு டு மேனிப்புலேட் ஹிஸ் ஓனர் இவர் இவர் வந்து இவருக்கு ஆட்கள் இருந்தாங்க இவர் வந்து பெரிய ஒரு முதலாளியிடம் வேலை செய்தார் அந்த முதலாளியினுடைய ஆடுகள் கால்நடைகள் அப்புறம் அங்க இருந்த கூடிய பால் தரக்கூடிய பசுக்களை எப்படி மேனிப்புலேட் பண்ணலாம் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் தன்னுடைய வெல்பீயிங்கு அப்படிங்கிறது நல்லாக தெரிந்த ஒரு மனிதர் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு இருக்கு Okay. 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 Now come to the next information uh, I think uh, this is going away. his swines his horse, his livestock his livestock and his poultry was wholly in reeves control abdina onnu illa reeve was the steward he was the steward steward abdina meer parvayalar he was the steward of his master's livestock ஏ அந்த மாஸ்டர் இவர் வந்து இவருடைய ஓனருக்கு உடைய அனைத்து பொருட்களும் இவருடைய கட்டுப்பாடில் இருந்தன அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்தது அண்ட் இன் வித் வித்ஸ் கான்ட்ராக்ட் ஹி கேவ் த ரெக்கனிங் ஓகே இவர் வந்து ஒரு பெரிய முதலாளியிடம் என்ன பண்ணியிருந்தாரு லீஸுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சிருந்தாரு அண்ட் அக்கார்டிங் டு ஹிஸ் கான்ட்ராக்ட் ஏ ஒரு கான்ட்ராக்டு சைன் பண்ணியிருந்தாரு அந்த ஓனர் கிட்ட And the contract in Adi he was giving a reckoning. Reckoning na accounts. Okay. He was giving an account. And now, look at the next information. Any information na, What is the age of his owner? Age of the owner. Age of the owner is just 20. Hey, you going to senior. ஆனா இவருடைய ஓனர் வந்து ஜஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் ஓ அப்போ அவரு அதிக அனுபவம் இல்லாத ஒரு மனிதர் அப்போ அனுபவம் இல்லாத ஒரு மனிதரை வந்து ஈஸியாக இவரால் ஏமாற்ற முடிந்தது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் ஸோ யூ கேன் சி ஹவு திஸ் மேன் இஸ் இந்த மனிதன் எப்படிப்பட்ட மனிதர் ஆஹ் இவருடைய ஓனர் வந்து இருபது வயதுடைய ஒரு இளைஞர் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா தன்னுடைய நீளபுலன்கள் எல்லாத்தையும் ஆடு மாடு எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்காரு மாடர்ன் இங்கிலீஷ்லாம் இருக்கும் ரெண்டையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்ப அவருடைய ஓனரை வந்து ஈஸியாக ஏமாற்றக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு சிக்ஸ் நாட் டூக்கு வாங்க தேர் வாஸ் அரியர்ஸ் அப்படின்னா அந்த அந்தந்த வருஷத்துக்கு என்ன குத்தகை கட்டுக்கணுமோ அந்த கொடுத்து விடுவார் நோ ஃபார்ம் மேனேஜர் அதர் அண்ட் ட்ரெச்சரி ஹி நாட் இஸ் வெரி ட்ரிக்கி ரீவே வந்து ஒரு ஏமாத்து பேர் வழி ஆனா அவனுக்கு தெரியாம யாருமே திருட முடியாது ஏ அவனுக்கு கீழே இருக்கக்கூடிய கால்நடைகளை பார்த்து கொள்வ பார்த்து கொள்ளக்கூடிய மனிதர்கள் அப்புறம் வேலையாட்கள் இவர்கள் யாரும் இவரை தெரிய இவருக்கு தெரியாம என்ன பண்ண முடியாது திருட்டு வேலையில் ஈடுபட முடியாது ஆனா அவங்க திருட்டு வேலையில ஈடுபட்டா இவரோட சேர்ந்து தான் ஆக வேண்டும் தனியா எதுவும் பண்ண அவர் அனுமதிக்க மாட்டார் இப்படிதான் நீங்க ரீட் பண்ணிக்கணும் அப்ப யார் யார் என்ன வேலை பண்றாங்க அப்படின்னு எல்லாமே இவருக்கு நன்றாகவே தெரியும் ஏன் அப்படின்னா இவர் அந்த ட்ரிக்ல இவர் தான் ஹெட்மாஸ்டர் அந்த திருட்டு தொழில இவர் தான் ஹெட்மாஸ்டர் அதனால கீழே இருக்க பெட்டி தீவ்ஸ் எல்லாமே இவருக்கு நல்லா தெரியும் அதனால கண்ட்ரோல் ஓவர் ஆல் ஹிஸ் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன்

ஒரு பிளேகை கண்டா எப்படி ஓடுவாங்களோ ஒரு டிசீஸை கண்டா எப்படி மிரண்டு போவாங்களோ ஆஹ் அந்த மாதிரி இவங்க இவரை கண்டு இவருடைய பணியாளர் பணியாளர்கள் இவருக்கு கீழே வேலை செய்யக்கூடிய மக்கள் மிரண்டு மிரண்டார்கள் ஸோ இங்கே ஆஸ் இருக்கு அதனால இது சிமிலி ஃபியர் தட் த மேஸ்ட் இன் ஹிஸ் ஒர்கர்ஸ் அவருக்கு கீழே இவரு ஒருத்தருடைய ஒருத்தருக்கு கீழே வேலை செய்யறாரு இவருக்கு கீழே வேலை செய்பவர்களுக்கு இவர் ஒரு மிரட்டலான பேர் வழியாக இருந்தார் எப்படி அவங்க இவரை பார்த்து பயந்தாங்க அப்படின்னா பிளேக பார்த்து பயந்தா எப்படி பயப்படுவாங்களோ மக்கள் அந்த அளவுக்கு இவரை பார்த்து பயந்தார்கள் என்ன மாதிரி ரிச் ஹிஸ் dwelling அப்படினா house his house was very nicely situated upon a heath A heath அப்படினா a raised place okay a raised place ஒரு நல்ல raised ஆன ஒரு ஒரு மேடான பகுதியில் அவருடைய வீடு அழகாக அமைக்கപ്പെട്ടിர்ந்தது his place was shaded by green trees ஒரு எல்லில் கொஞ்சம் ஒரு இடத்துல அவருடைய வீடு இருந்தது நவ் த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த ஹவுஸ் ஹி குட் பை ப்ராப்பர்ட்டி பெட்டர் தேன் ஹிஸ் லார்ட் குட் லார்ட் குட் இது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் ஓகே ஹி ஹேட் சோ மச் ஆஃப் மணி தட் ஹீ குட் பை எனி ப்ராப்பர்ட்டி பெட்டர் தேன் ஹிஸ் மாஸ்டர் ஏ மாஸ்டரால கூட அப்படி வாங்க முடியாது சார் ஆனா இவரு என்ன பண்ணாரு அந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கி வச்சிருந்தாரு ஏன் அப்படின்னா அவரு நல்லபடியாக மேக்கிங் மணி அந்த மாஸ்டரை ஏமாத்தி நிறைய பைசாவை அவருடைய எடுத்துக்கிட்டாரு ஓகே மே வெரி ரிச்லி அக்கவுண்ட்ஸ்ல எடுத்து எல்லாரையும் கரெக்ட் பண்ணி கீழ இருக்கிறவங்க எல்லாரையும் கரெக்ட் பண்ணி அவங்கள்ட்ட இருந்து நிறைய காசு பண்ணாரு நியூ 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 வெல் லார்ட் சட்லி அண்ட் த தன்னுடைய மாஸ்டரை எப்படி எல்லாம் பிளீஸ் பண்ணணும் அப்படிங்கிற வித்தையை அவர் தெரிந்து வைத்திருந்தார் ஓகே அதையும் இங்க போட்டுருவோம் ஹி ப்ளீஸ்ಡ್ சாரி Let me erase it ஹி ப்ளீஸ்ಡ್ ஹிஸ் மாஸ்டர் ആൻ இன்டர்ன் தி மாஸ்டர் ப்ளீஸ்ட் हिम ஏ அபர யங் Man அந்த யங் Man எப்படி ப்ளீஸ் பண்ணனும் அப்படின்னு அவருக்கு நல்லா தெரிஞ்சிருந்தது அப்படின்னா அந்த யங் மேனுக்கு என்ன தேவைப்பட்டிருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்க கற்பனை பண்ணி பாத்துக்கோங்க அவருக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே இவர் செய்து கொடுத்த ஒரு நபராக இருந்தார் பை கிவிங் லார்ட்ஸ் ஓன் பொசன் அண்ட் ஹாவ் தேங்க்ஸ் அண்ட் ஆல்சோ கோட் அண்ட் ரிவார்டுமே இவர் நிறைய ஃபேவர்ஸ் பண்ணாரு அண்ட் ரிட்டர்ன் ஹி காட் வாட் வாஸ் அண்ட் அப்படின்னா இந்த தலையில போடக்கூடிய முக்காடை போன்ற ஒரு விஷயம் இங்க கொஞ்சம் இருக்கு என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு பாருங்களேன்

he sat on a very good horse uh, he sat on a very good horse and and this horse was uh, dappled gray okay dappled okay dappled dappled what is the meaning of the word dappled I abina mean, uh, spotted eh? or having round patches A horse with spots or patches of gray and the name of the horse is scott scott is the name of the horse so this is the description of re okay now let's get on. Move on to the next uh, uh, description. Whatever uh, description uh, is available regarding this man. Okay, there are a few more informations that are available. Hmm. What are the information that are available? See here. Uh, okay. Um, the screen is uh, zoomed out Conjong, let me try to bring it down okay he had a long outer coat of dark blue he had a coat in a color the coat was dark blue in color a long outer coat of dark blue and சைட் ஹி ஓர் ரஸ்டி அவர் கையில அவர் ஒரு லாங் அவுட்டர் கோட் போட்டு இருந்தாரு அந்த கோட்டுடைய கலர் சில நேரங்களில் கொஷின் ஆக வரலாம் இட் இஸ் டார்க் ப்ளூ கோட் அண்ட் அவருடைய சாட் எப்படி இருந்தது அவருடைய கத்தி அப்படின்னா இட் வாஸ் ரஸ்ட் துருபுடித்து இருந்தது பிளேஸ் கேம் நார்

okay. and then look at uh, the coat. and the coat of thing, you know details about. he had his coat hitched up and belted like a friar. okay. his coat on the. it was hitched up. it was hitched up and belted like a. that of a friar. okay. hitched up. i've been it is. Uh, uh,

அந்த சம்மனருடைய ஃபேஸ் வந்து ஒரு நேரா பார்த்தா எப்படி தக தகு எரியக்கூடிய அந்த எரிதழல் கடவுள் நெருப்பு அந்த நெருப்பை நேரா பார்க்கக்கூடிய அந்த செருபின் ஏ அந்த செருபுடைய ஃபேஸ் வந்து எப்பொழுதுமே ரொம்ப பிரகாசமா அப்படியே ரெட்டிஷா இருக்கும் அந்த மாதிரி ரெட்டிஷ் ஃபேஸ் உள்ள ஒரு மனிதர் அண்ட் லுக் அட் ஃபேஸ்

ஸ்கேப் அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்மூதா இருக்காது நார்மலா ஒரு ஐப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு அப்படி இல்லாம பார்த்தீங்கன்னா கண்ணா கன்னா அப்படி இருக்கிற மாதிரி இப்படி இருந்துச்சுன்னா இட் வில் பி வெரி அக்லி லுக்கிங் ஓகே ஸோ ஹிஸ் ஐப்ரோஸ் வேர் அக்லி லுக்கிங் பிளாக் இன் கலர் அண்ட் அ பியர்ட் வித் ஹேர் ஃபால் அவுட் அவருடைய பியர்டு வந்து ரொம்ப அன்ரூலியாக இருந்தது தட் ஷோஸ் இஸ் வெரி கேரக்டர் அன்ரூலி கேரக்டர் அண்ட் லுக் அட் த நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் டு சில்ட்ரன் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம் ஓகே இந்த இருபத்தி ஒன்பது பில்கிரம்ஸில் எந்த பில்கிரமை பார்த்து குழந்தைகள் மிரண்டு போனார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துருச்சு பார்க்கறதுக்கே ரொம்ப அகோரமாக காட்சி அளித்தது போராக்ஸ் ஒயிட் லெட் எனி ஆயில் மென் தட் குட் கிளென்ஸ் ஆர் பேர்ன் குட் கிளென்ஸ் ஆர் பேர்ன்

That could cure him of his white pusules, nor of the knobs sitting on his sheets. Ah, he is speaking about uh, the ugly face and the pimples, uh, oily face. the oily face? Pusules. Pusules word which means uh, I'm underlining this word so that you are able to follow it. Okay? It was pus which was coming out. பஸ் தட் கம்மிங் அவுட் ஆஃப் த பிம்பிள்ஸ் பிம்பிள்ஸ் அந்த அங்க வரக்கூடிய பஸ்ஸ பஸ் பண்றதுக்கு எந்த ஒரு கெமிக்கலும் பயன்படவில்லை என்னென்ன அந்த காலத்துல என்னென்ன கெமிக்கல் எல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க பாருங்க

Which was there seated? Everything is to do with uh, some kind of skin infection. A man who was suffering from skin infection is this Samana uh, who was suffering from skin infection. Very important. ஏன்னா இந்த மாதிரி நம்ம இண்டிவிஜுவல் படிச்சிருப்போம் நிறைய இன்ஃபர்மேஷன் ஆனா ஸ்கின் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிற வேர்ட் அவங்க கொடுத்துருப்பாங்க நம்ம அதை மறந்துடுவோம் ஓகே சரி அவருடைய கார்லிக் அனியன்ஸ் அண்ட் லீக்ஸ் அவருக்கு எதெல்லாம் கொஞ்சம் பவுல் ஆர்டர் கொடுக்குமோ இந்த ஃபுட் எல்லாம் சாப்பிட்டுட்டு நீங்க பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட போய் பேசுனீங்கன்னா எல்லாருமே

இருந்தார் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் நவ் நவ் கமிங் டு அவருடைய ஃபூட் ஹேபிட்ஸை பத்தி சொல்லியாச்சு அந்த எப்படி அவரை மற்றவங்கள தொலைவிலே வைத்தது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் நமக்கு ஷாசர் ஷேர் பண்றாரு ஷேர் பண்ணிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா கம்மிங் டூ ஹவு ஹி கம்யூனிகேட்டட் வித் அதர்ஸ் மற்ற மனிதரோடு அவர் பேசும் பொழுது எவ்வாறு பேசினார் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை இங்க சொல்லியிருக்காரு ஹி வுட் ஸ்பீக் அண்ட் கிரை அவுட் ஆஸ் இஃப் ஹி வாஸ் கிரேசி ஓகே ஒரு பைத்தியக்காரன் எப்படி பேசுவானோ அந்த மாதிரி பேசினார் ஹி வுட் ஸ்பீக் ஆர் கிரை அஸ் இஃப் ஹி வாஸ் கிரேசி சோ ஹி வாஸ் அ வெரி ஸ்ட்ரேஞ்ச் மேன் ரொம்ப வித்தியாசமான ஒரு மனிதராக இருந்தார் ஓகே ஒரு ஒரு மென்டலி அப்நார்மல் பர்சன் மாதிரியே அவருடைய அப்பியரன்ஸ் அப்படிதான் இருந்தது அவருடைய செயல்பாடுகளும் அப்படிதான் இருந்தன எப்ப அப்படி கத்துவாரு அப்படின்னா போட்டுட்டாருன்னா அந்த ரெட் கலர் பிளட் ரெட்ல இருக்க ஒயினை நல்லா நிறைய குடிச்சிட்டு இந்த அனியன் அந்த மாதிரி விஷயங்களை சாப்பிட்டு கார்லிக் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுவாரு பயங்கர சத்தமா ஆய் அப்படின்னு பேசுவாரு சோ திஸ் இஸ் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் When he is drunk, language he would speak in Latin. He would speak in Latin language. He would speak no word but Latin. He had a few legal terms, two or three. And he had learnt out of some text of the ecclesial, ecclesiastical law, ecclesiastical no? church law. அவர் சர்ச் படித்தவர் கிடையாது கொஞ்சமாக படித்திருக்கிறார் அந்த படித்த கொஞ்சத்துல இருக்கக்கூடிய லாட்டின் பிரைசஸ மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த லாட்டின் பயங்கரமா பேசுவாரு ஓகே அண்ட் தெர் இஸ் நோ வண்டர் ஹி ஹேர்ட் இட் ஆல் த டே அண்ட் ஆல்சோ யூ நோ வெல் ஹவு அ ஜா கேன் கால் அவுட் வால்டர் போப் கேன் okay uh, he used to speak or pretend as if uh, the pope would utter the word walter for pope monday, or word pronounce pronounce okay so that is the description of this man the last two, two three lines but uh, whoever knew how to examine him in other matters he had used all his learning

Uh, kindly uh, uh, see that you don't touch any of uh, the options available there in your screen. okay, now we have uh, uh, other informations in 648. 648, information one could not find a better fellow for a quart of wine. he would allow when he is provided uh, a quantity of wine. a quantity of wine.

And uh, he would be uh, a very good man. And uh, he would be very friendly, a good fellow to have his concubine for twelve months and excuse him completely. And uh, he was a good fellow to have his concubine. Uh, what is the meaning of concubine? Okay, i've been getting a uh, Somebody who is not a legal wife, Damn. who is a bed partner.

Uh, next page okay if you find a good fellow okay what would he do he would teach him to have no ah okay and if he finds a good fellow he would teach him to have no ah of the archdeacon's curse in such a case unless a man's soul were in his purse ஓகே அப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் இங்க இருக்கு சார் இது என்னென்னு எக்ஸ்பிளைன்மெண்ட் போங்க அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு புரியுது ஐ இல் எக்ஸ்பிளைன் ஆல் தீஸ் திங்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சம்படி குட் ஃபெல்லோ அப்படிங்கும் போது இட் இஸ் யூஸ்ட் ஐரானிக்கல் ஈஹியர் ஹி இஸ் நாட் ஆக்சுவலி மென்ஷனிங் டு சம் ஒன் ஹூஸ் அல் ஸ்டேட்மெண்ட் இப்ப நீங்க ஒரு தவறு செய்த ஒரு மனிதரை அவர் கண்டு பிடித்தால் அவர் என்ன சொல்லுவாரு டேய் ஒன்னும் கவலைப்படாத ஆஹ் ஆர்ச் டிகன் ஆர்சிடீகன் த சர்ச் அஃபீசியல் அவர் வந்து என்ன பண்ணுவாரு இஃப் யூ டோன்ட் அப்பியர் பிஃபோர் ஹெம் அண்ட் இஃப் யூ டோன்ட் அஹ கிவ் வாட் அவர் த ஆர்ச் டிகன் ஆர்ஸ் ஆஃப் யூ இந்த ஆர்சிட்கன் கேட்கறதை நீ குடுக்கலைன்னா அவர் உன்னை எக்ஸ்கெமினிகேட் பண்ணிடுவாரு இருந்தாலும் உன்னுடைய சோல் வந்து ஆஹ் ஒன்னும் நீ காப்பாத்த முடியாம போறது கிடையாது உன்னிடம் கொஞ்சமாக உன்னுடைய பர்ஸ்ல காசு இருந்தா நீ என்ன பண்ணலாம் என்ன தப்பு வேணுமோ பண்ணு எஸ்கேப் ஆயிடலாம் நீ என்ன தப்பு வேணுமோ பண்ணிரு எஸ்கேப் ஆகி விடலாம் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை அவர் கொடுப்பார் அண்ட் லுக் அட் த நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் யூ விட் சே பர்ஸ் இஸ் தீகன்ஸ் ஹெல் Okay. Verse uh, is the archdeacon's hell. Sir, okay. this is அப்டி நிறைய பேர் சொல்லலாம் ஒண்ணுமில்ல ஆર્ચ டீக்கன பொறுته முற்றிலும் ஓகே ஓகே ஆર્ચ டீக்கன பொறுته முற்றிலும் என்ன தேவை அப்டினா மணி ஓகே அந்த மணியை நீ அவர்கிட்ட கொடுத்துட்டீங்கனா எ சின்னர் மேபி அட்ஜஸ்ட் as a good man and by judging a sinner as a good man the arch is going to hell okay this is the information that you need to

அப்ப அந்த திருச்சபையை விட்டு வெளியேற்றுவது மட்டும் இல்ல நீங்க இறை சமூக இறைவன் இருந்தும் வெளியேற்றப்படுவீர்கள் அதுக்கு மீனிங் அந்த மீனிங் தான் எக்ஸ் கம்யூனிகேஷன் மீனிங் ஆஃப் த வேர்ட் எக்ஸ் கம்யூனிகேஷன் ஓகே என்ன அப்படின்னா ஜஸ்ட் மேக் அ நோட் ஆஃப் இட் ஓகே வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த வேர்ட் எக்ஸ் கம்யூனிகேட் டு அபிஷியலி பேனிஷ் சம் ஒன் ஃப்ரம் த சர்ச் ஓகே சம் நீ வந்து எம்வர்வர் கிடையாது எங்களுக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இல்லை இப்போ கடவுள் வந்து தவறு ஒருத்தர் தப்பு பண்ணியிருந்தா என்ன பண்ணுவாரு உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை நீ நரகத்திற்கு சென்று விடு அப்படின்னு சொல்லிடுவாரு அப்ப தாட் இஸ் கால்ட் கம்யூனிகேட்டிங் சம்படி அப்ப நீ தப்பு செஞ்சீன்னா குற்றம் உள்ள நெஞ்சம் என்ன பண்ணும் போயிடும் அதே நேரத்தில் என்ன பண்ணலாம் மன்னிப்பை வாங்கினீங்கன்னா உன்னுடைய ஆன்மா காப்பாற்றப்படும் அப்படின்னு ரொம்ப அழகா பேசி சர்ச்சுக்கு தேவையான பணத்தை வாங்கி கொடுத்த ஒரு மனிதர் தான் இந்த மனிதர்

அந்த பாவத்திற்கு ஈடான பணம் கொடுக்கும் வரையிலும் உன்னை ஜெயிலில் போட்டுருவாங்க அப்படின்னு பீப்புள் ஓகே நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் அடுத்தது தான் அவனுடைய ஆளுகைக்கு under அண்டர் ஆர்ச் ஒரு ஆர்ச்ோன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சர்ச் அபிஷியல் அவருக்கு கீழே ஒரு ஏரியா இருக்கும் அந்த ஏரியால நிறைய மக்கள் இருப்பாங்க அப்ப அந்த மக்களுடைய சீக்ரெட் லைஃப் எல்லாமே யாருக்கு நல்லா தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சம்மனருக்கு தெரியும் எதுக்காக அந்த சீக்ரெட் லைஃப தெரிஞ்சு வச்சிருந்தாரு அப்படின்னா அப்பதான் அவங்கள போய் பிளாக் மெயில் பண்ணி என்ன பண்ண முடியும் அவங்கள்ட்ட இருந்து காசு கறக்க முடியும் அதுதான் லைன் நம்பர் சிக்ஸ்ல The young man, the young people of the diocese, okay, uh, in his control, he had as he pleased the young people of the diocese and the diocese. It is uh, the church uh, area, diocese. Diocese, it's uh, an area of the church, okay, an area of the church. விச் இஸ் அண்டர் கண்ட்ரோல் ஒரு பிஷப் ஆளுகைக்கு உட்பட்ட ஒரு ஏரியா அந்த ஏரியாக்குள்ள இருக்கிற எல்லா மக்களுடைய எல்லா சீக்ரெட் லைஃபும் யாருக்கு நன்றாக தெரிந்திருந்தது சம்மன்னருக்கு தெரிந்திருந்தது எதுக்கு அப்படின்னா அதை வச்சு அவர் காசு பார்க்கலாம் ஓகே நியூ தீக்ரெட்ஸ் இன் லைன் நம்பர் சிக்ஸ் சிக்ஸ்டி ஃபைவ் நியூ சீக்ரெட்ஸ் அண்ட் வாஸ் அட்வைசர் ஏ எல்லாருடைய சீக்கிரம் நீ தெரிஞ்சுக்கிட்டு இதுல இருந்து எப்படி நீ தப்பிக்கலாம் ஆஹ் நீ தப்பே பண்ணாலும் அந்த தப்புல இருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி தப்பிக்கிறதுக்கு என்ன வழிமுறை அதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னு ஒரு பில்லு போட்டு கொடுத்துருவாரு அவங்களும் அந்த காசு கொடுத்துட்டா பரவாயில்ல ஆஹ் நான் அவங்க வந்து மன்னிப்பு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு வாங்கி தர்ற மாதிரி இருக்கும் ஹி ஹேட் செட் அ கார்லன் அப்பான் ஹிஸ் ஹெட் ரொம்ப விரும் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் அவர் தலையில எப்பொழுதுமே ஒரு ஆஹ் இருக்கும்

ஓகே ஒரு கேக்ல ஒரு முன்னாடி ஏல் ஏல் சொல்றோம் அந்த ஸ்டேக் வீட்டுலயும் ஒவ்வொரு மாதிரி ஒரு ட்ரிங்க் செய்வாங்களாம் அவங்க வீட்டுல என்ன பிராண்ட் அப்படின்னு சொல்லி அந்த பிராண்டுக்கு அவங்களே ஒரு சிம்பல் ரெடி பண்ணி அந்த சிம்பலை ஒரு பிளாக்ல என்ன பண்ணுவாங்க ஸ்கெச் பண்ணி அவங்க வீட்டுடைய விண்டோவுக்கு விண்டோல வெளியில தொங்கு விட்டுருப்பாங்க அப்ப அந்த சிம்பலை படிச்சுட்டு அந்த சிம்பல் மேல ஈர்க்கப்பட்ட மனிதர்கள் அந்த வீட்டுல போய் காசு கொடுத்து அந்த லிக்கர் வாங்கி பிடிப்பார்கள் அப்ப இவருக்குன்னு ஒரு தனி பிராண்டே வச்சிருந்தாரு அந்த பிராண்டதான் தான் என்ன பண்ணாரு ஹி வாஸ் ஹேவிங் இட் ஆன் ஹிஸ் கார்லேன் திஸ் இஸ் இன்ஃபர்மேஷன் ஆஃப் த கேரக்டர் சம்மனா ஓகே நவ் வி பாஸ் ஆன் டு த நெக்ஸ்ட் கேரக்டர் கேரக்டர் அ கொஞ்சம் மூவ் பண்ணிக்குவோம் வாட் இஸ் தி நெக்ஸ்ட் கரெக்டர் தி நெக்ஸ்ட் கரெக்டர் இஸ் ஹே a man called the pardoner okay நேற்று நம்ம இன்ட்ரோடக்ஷன் படிக்கும் பொழுது சொன்னோம் Chaser was giving a brief introduction about all these characters there was a character by name a pardoner அப்டினா அவருடைய பேர் pardoner இல்ல அவருடைய profession was <laughs> that of a pardoner okay

மன்னிக்க கூடிய ஒரு மனிதர் சம்திங் சர்ச் ஏ இந்த மிடில் ஏஜஸ்ல சர்ச்ல சர்ச் ஒரு பிராக்டிஸ் வச்சிருந்தது என்ன அப்படின்னா சர்ச் பீப்புள் என்ன இது சொன்னாங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா சர்ச் என்ன பண்ணுச்சு அப்படின்னா இட் வாஸ் பில்டிங் ஏ வெரி பிக் கத்தீட்ரல் இன் ரோம் ரோமாபுரியில சென்ட் பீட்டர் அண்ட் செயின்ட் பால் கத்தீட்ரல் தட் இஸ் கன்சிடர்ட் டு பி த சீஃப் சர்ச் ஃபார் த கிறிஸ்டியன் ரிலிஜன் அந்த சர்ச் கட்டுறதுக்கு நிறைய அமௌண்ட் தேவைப்பட்டது அப்ப அந்த அவங்கள்ட்ட அமௌண்ட் இல்லை அப்ப இருந்த லேர்னட் பீப்புள் இந்த சர்ச் என்ன பண்ணாங்கன்னா அப்ப இருந்த போப்புக்கு ஒரு ஐடியா கொடுத்தாங்க என்ன அப்படின்னா மக்கள் நிறைய தப்பு பண்ணிருக்காங்க அப்ப இந்த தப்புல தப்பு நினைச்சு பயந்த மக்கள் இருந்தாங்க அப்ப இந்த பாவத்தை வந்து எப்படி நம்ம எஸ்கேப் ஆகுறதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது ஏன் சொன்னாங்கன்னா உங்களுக்கு அந்த சர்ச் கட்டுறதுக்கு நிறைய பல கோடி கணக்குல உங்களுக்கு பணம் தேவைப்பட்டுச்சு பல கோடிகள் தேவைப்பட்டது அப்ப யூ ஸ்டார்ட் செல்லிங்னஸ் ஆஃப் சின்ஸ் பாவ ஆஹ் மன்னிப்ப காசாக்கிடுங்க அப்ப அவங்க ஒரு லிஸ்ட் போட்டாங்க இந்த தப்பு பண்ணீங்கன்னா இதுக்கு இவ்வளவு அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த தப்புல இருந்து உங்களுக்கு விமோச்சனம் கிடைக்கும் அதுல இருந்து உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும் அப்ப போப் வந்து மன்னிச்சுட்டாருன்னா கடவுளே மன்னிச்ச மாதிரி அப்ப என்ன பண்ணாங்க ஒவ்வொரு தவறுக்கும் எவ்வளவு அமௌண்ட் அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டாங்க அப்ப அதை விற்கிறதுக்கு நிறைய கிளோசி அவரை கூப்பிட்டாங்க நிறைய நல்ல பெரிய படித்த சாமியார்கள் ஏன்னா மக்கள் கேட்பாங்க இது என்ன ஏது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்ப தியலாஜிக்கலி ஸ்ட்ராங் பீப்புளுக்கு ஆக்குனாங்க இப்ப நீங்க இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஜான் ஆஸ்பான் ஒரு ரைட்டர் இருக்காரு அவர் வந்து லூதர் அப்படின்னு ஒரு பிளே எழுதினார் அதில் பாடனர் பை நேம் ஜான் ஜான் ஹூ கம்ஸ்

இந்த மாதிரி இந்த இன்டெலிஜென்ஸை விற்கிறது தவறு தியலாஜிக்கலி இட் இஸ் அப்படின்னு அவர் சொன்னார் அப்ப இந்த பேக்ரவுண்ட் நமக்கு தெரிஞ்சாதான் இந்த பாடனரை நீங்க புரிஞ்சுக்க முடியும் அப்ப அப்படிப்பட்ட ஒரு அபிஷியல் வாஸ் த கம்பெனி ஆஃப் த பில்கிரிம்ஸ் சரி அவர் எங்க இருந்து வந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா

The summoner. And okay. he was connected with the summoner and our younger straight from the court of Rome. And in a punware, he would be always singing loudly. In a song, he would sing, Come hither, love to me. Come hither, love to me. You come close to me and you listen to me. அவர் எப்பொழுதும் பாடக்கூடிய ஒரு நபராக இருந்தார் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை சார்ஜர் சொல்றாரு நவ் வி மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஓகே வென் ஹி வாஸ் சிங்கிங் வென் திஸ் மேன் பாடனர் வாஸ் சிங்கிங் சம் ஒன் வாஸ் அக்கம்பனியிங் ஹிம் அவருக்கு ரொம்ப க்ளோஸா ஹெல்ப் பண்ண மனிதர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் வாஸ் தம்மனர் பாடனர் வந்து சத்தமாக அந்த பாடல் இசைத்த பொழுது அவர் கூட

அ ட்ரம்ஃபெட் ஒரு ட்ரம்ஃபெட் ஒரு ட்ரம்ஃபெட் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிச்சாரு பயங்கர சத்தமாக அவர் ஊதுவார் அப்படின்னு வாசுவாரு அவரு சத்தமா பாடுவாரு இவரும் சத்தமா வாசிப்பாரு இவர் வாசிக்கக்கூடிய அந்த சத்தத்தைக்கு ஈடான சத்தம் வேற எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருந்தும் வரல அப்படின்னு ஒரு சொல்றாரு அண்ட் திஸ் பாடல்களுடைய ஹேர் கலர் எப்படி இருந்தது திஸ் இஸ் பிசிக்கல் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த பாடனர்

a clump of okay a clump of wax okay sorry clump of flex okay clump of flex i've been getting okay i've been getting okay here what is it that i've been getting a very okay, smooth on a hair that it was very very attractive okay, clump of plaques clump flax, i've been getting enough Something which is uh, very very attractive. Flax no remaining meaning. The reference is to grain. A plant with blue flowers. Okay. A plant with blue flowers uh, which is used to make thread, rope or cloth. Uh, you know, uh, meaning uh, It is also used for making linseed oil. Okay. And the uh, ஒரு பர்டிகுலர் கிரெயின் அந்த கிரெயின் மாதிரி அப்படியே அது தொங்கியது ஒன்றும் இல்ல பெருசா இல்ல அந்த அந்த மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க எ கிளம்ப் ஆஃப் பிளாக்ஸ் பிளாக்ஸ் சீட்ஸ் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க பிளாக்ஸ் சீட்ஸ் இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது நீங்க என்ன பண்ணனும் கூகுள் பண்ணி இந்த பிளாக்ஸ் சீட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் த டிஸ்கிரிப்ஷன் Okay, by small strand hung such locks as had he, and he spread them over his shoulder. One no Okay. And it appeared to be very, very attractive. Okay, he was making it appear very attractive.

ஆனா இவர் என்ன பண்ணாரு அதை மறைக்காம என்ன பண்ணாரு அப்படியே அழகா அந்த எல்லாருக்கும் அப்படியே காட்டிட்டு இருந்தாரு ஃபேஷனபிள் மேன் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை நம்ம நோட் பண்ணி வச்சுக்க வேண்டியது இருக்கு ஹி வாஸ் அ ஃபேஷனபிள் மேன் வித் ஹேர் அன்பவுண்ட் சேவ் ஃபார் இஸ் கேப் ஹி ரோட் ஆல் பேர் ஹெட் அவர் தலையில எதையுமே முக்காடிடவில்லை தலையில கேப் கூட வைக்காம எப்பொழுதுமே பேர் ஹெட்டடா நாங்க என்ன சார் இதுல என்ன பெருசு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஸ்ப்ரிங் சீசன்ல ரொம்ப கொஞ்சம் குளிர் இருக்கதான் செய்யும் நல்ல வெயில் அடிக்காது பள்ளக்காட்டி அடிக்காது அப்ப குளிர் குளிர் காலத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நார்மலா கேப் போட்டிருப்பாங்க அல்லது ஒரு ஹூடை வச்சு கவர் பண்ணியிருப்பாங்க ஆர் ரிலிஜியஸ் பீப்புள் நான் ரிலீஜியஸ் பீப்புள் என்ன பண்ணியிருப்பாங்க ஏதாவது ஒரு உள்ளன் கிளாத்தை வச்சு கவர் பண்ணியிருப்பாங்க ஆனா இவர் என்ன பண்ணாரு எப்பொழுதுமே டு ஷோ ஆஃப் தன்னை நல்லா சிகிச்சு காட்டுறதுக்காக என்ன பண்ணாரு ஹெட்டை கவர் பண்ணாமையே போனாரு அண்ட் லுக் அட் ஐஸ் ஆஃப் மேன் கிளரிங் ஐஸ் ஒரு ராபிட் ஒரு ஹேர் வந்து கண் எப்படி பல இருக்குமோ அந்த மாதிரி இவருடைய கண்கள் கிளாரிங்கா இருக்கும் ஆல்வேஸ் வெரி இன்குசிட்டிவ் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு ஐஸ் சூன் அ அப்பான் ஹிஸ் கேப் அவருடைய கேப்ல பாத்தீங்கன்னா

இமேஜ் வச்சிருந்தாரு யார் இந்த வெரோனிகா அப்படின்னா இப்போ லெண்டன் சீசன் ஜீசஸ் கிரைஸ்டுடைய அந்த ஃபேஸை வந்து அவருடைய கேல்வரி ஜேர்னியில ஃபேஸ் வந்து ரொம்ப உருக்குலைந்து போயிருக்கும் பொழுது அந்த மனிதன் பார்க்கக்கூடிய சாயலே இல்லாத போது என்ன பண்ணாங்க ஒரு ஒயிட் கிளாத் வச்சு அந்த ஃபேஸை அப்படியே டச் பண்ணாங்க அண்ட் த ஃபேஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் காட் இம்ப்ரிண்டட் இன் த கிளாத் ஸோ வீரமங்கை அந்த வீரமங்கை வெரோனிகாவுடைய

இப்ப எங்க வச்சிருக்காரு அதுல ஃபுல்லா என்ன இருந்தது இருந்தது எங்க இருந்து இந்த பாடன் அவர் கொண்டு வந்திருக்கிறார் மன்னிப்பு மன்னிப்பு சீட்டு மன்னிப்பு வழங்காயிரூவா கொடுத்த ஐயாயிரம் ரூபாய்க்கு ஒரு சீட் அஞ்சு லட்சம் கொடுத்தா அஞ்சு லட்சத்துக்கு உங்களுடைய கிரைம் நீங்க அந்த அளவுக்கு பெரிய கிரைம் பண்ணிருக்கீங்கன்னா அஞ்சு லட்சம் சின்ன கிரைம்னா அதுக்கு தகுந்தாப்புல அமௌண்ட் அது எல்லாத்துக்குமே ஒரு சின்னதா ஒரு அடையாளம் வச்சிருந்தாங்க அந்த அடையாளம் எல்லாமே இட் வாஸ் பிளஸ்ட் பை த போப் அந்த போப் பிளஸ் பண்ணி கொடுத்த அந்த அஹ் பாடன்ஸ் எல்லாத்தையுமே ஃபுல்லா ஒரு மூட்டையா கட்டி இவர் கொண்டு வந்திருக்கிறாரு இட்ஸ் ஆல்வேஸ் பிஃபோர் ஹிங் அண்ட் அவருடைய வாய்ஸ் எப்படி இருந்ததுதான் த வாய்ஸ் ஆஃப் திஸ் பாடனர் வாஸ் ஹிஸ் வாய்ஸ் வாஸ் அஸ் ஸ்மால் அஸ் கோட் ஒரு கோட் வந்து கத்தும் இல்லையா அந்த கோட்டுடைய வாய்ஸ் த ப்ளீட்டிங் ஆஃப் த கோட் அந்த கோட் கத்துற மாதிரி ரொம்ப சன்னமாக இருந்தது அப்படின்னா நிறைய பேர் பியர்டு வச்சிருப்பாங்க இவர் பிஎட் இருந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா நோ பியர்ட் நார் நெவர் ஹாவ் அவருக்கு பியர்டு வாய்ப்பே இல்லை சார் வளரவே இல்லை ரீசென்ட்லி ஷேவன் அவருடைய ஃபேஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தா இருந்தது எது மாதிரி ஸ்மூத்தா இருந்தது அப்படின்னா இப்போ ரீசெண்டா ஷேவ் பண்ண மாதிரி இருந்தது ஆனா என்ன சொல்றாரு சாசர் ரொம்ப ஐரானிக்கலா சொல்றாரு இவர் ஃபேஸ்ல எல்லாம் போய் தாடியா வளர போகுது ஆஹ் அதுக்கான வாய்ப்புகளே நான் பார்க்கல அப்படின்னு சார்சர் சொல்றாரு ஓகே நான் அதர் இன்ஃபர்மேஷன்ஸ் லைட் மீ செக் அவுட் ஓகே இந்த பேஜ் தர் ஆர் அஃபியூ இன்ஃபர்மேஷன்ஸ் விச் ஆர் டு பி டிஸ்பிளே

இந்த ஆணுக்கு தேவையான முக்கியமான ஆர்கனை மெடிக்கலி என்ன பண்ணுவாங்க சர்ஜரி அண்ட் அண்ட் ரிமூவ் ஸோ ஹீ கமிட் எனி பீப்புள் ஆர் கால்ட் யூனக்ஸ் ஒன்று அவர் யூனக்காக இருக்கணும் சார் இல்லைன்னா அவர் ஹோமோ செக்ஷுவலாக இருக்கணும் அவர் பார்க்கும் பொழுது கொஞ்சம் ஃபெமினைன் அப்பியரன்ஸ் இருக்கு திஸ் இஸ் த அப்சர்வேஷன் மேட் பை ஜாஃப்ரி பைப்ரி இட்ஸ் நாட் பை யுவர் ப்ரொஃபஸர்

ஆண்மையை விட்டு கொடுத்த ஒரு சில மனிதர்கள் வந்து விட்டு கொடுத்த மாதிரி தெரியல அவர்கிட்ட ரிமூவ் பண்ணிட்டாங்க போல இருக்கு அல்லது ஒரு ஹோமோ செக்ஷுவலா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் ஓகே நவ் லுக் அட் நைன்டி த்ரீ தேர் வாஸ் நோ அதர் பாடனர் லைக் ஹிம் நீங்க ரிவர்ஸ் வாசிக்கணும் இவர மாதிரி ஒரு பாடனரை நீங்க எங்க இருந்து எங்க பார்த்தாலும் கிடைக்காது நீங்க தேடி போனீங்கனாலும் கிடைக்காது இந்த ப்ரீவியஸ் லைன்ல இருக்கு பாருங்க பெர்விக் டு வேர்விக் அப்படிங்கற பிளேஸ்ல இருந்து வேர் அப்படிங்கற இன்னொரு பிளேஸ் வரைக்கும் நீங்க தேடி பார்த்தீங்கன்னா இவர மாதிரி ஒரு பாடனரை நீங்க பார்க்க முடியாது ஆ சோ ஹி வ சச் அ கிரேட் பாடனர் ஏன் ஹி வ சச் அ கிரேட் மேன் வெரி வெரி அஹ் ஸ்டுடியஸ் மேன் வெரி வெரி இண்டஸ்ட்ரியஸ் எங்க போனாலும் தனக்கென்று ஒரு முத்திரை பதிக்கக்கூடிய ஒரு மனிதர் ஓகே தென் அவர் என்ன மாதிரி எல்லாம் பொருட்களை வித்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருடைய பவுச்ல அவருடைய பேக்ல ஒரு பில்லோ கேஸ் இருந்தது அந்த பில்லோ கேஸ் என்னன்னு சொல்லி வித்தாரு திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன் பில்லோ கேஸ் அந்த பில்லோ கவர் அந்த பில்லோ கவர அவர் இந்த மாதாவுடைய வெயில் அப்படின்னு சொல்லி ஆஹ் மாதா வந்து முக்காடு போட வைத்திருந்த அந்த துணி இது அப்படின்னு அவருடைய பில்லோ கேச மக்கள்கிட்ட ஏமாற்றி வித்தவர் ஓகே அண்ட் தென் என்ன சொன்னாரா மக்கள்கிட்ட எப்படி ஏமாத்திருக்காரு பாருங்க பயன்படுத்திய அந்த ஷிப்ல இருந்து ஒரு பீஸ் என்கிட்ட இருக்கு அப்படின்னு மக்கள்கிட்ட சொல்லி ஏமாத்தினார் ஓகே வென் ஹி வென்ட் அப்பான் தீ அண்டில் பீட்டரை கூப்பிடுறது முன்னாடி அந்த பீட்டர் வந்து என்ன பண்ணாரு ஒரு மீனவராக இருந்தார் அவர் ஒரு படகுல போயிட்டு இருந்தாரு அப்ப அவரு கையில வந்து என்ன பண்ணிருந்தோம் துடுப்பு இருந்திருக்கணும் அந்த துடுப்பு இப்ப என்ட்ட தான் இருக்கு இது வேணுமா இது இவ்வளவு காசு கொடுத்தீங்கன்னா நான் தருவேன்

இதை என்ன சொல்லுவான் ரொம்ப முக்கியமானது இந்த செயின்ட் பயன்படுத்துனது அந்த செயின்ட் பயன்படுத்துறதுன்னு ஏழை பீப்புளை ஏமாத்துவான் என்ன பண்ணுவான் பிக்கு உடைய போன்ஸ ஹுவில் செல் அஸ் ஆஹ் செயின்ட் போன் பெரிய பெரிய புனிதர்களுடைய அந்த எலும்பு அப்படின்னு சொல்லி வித்துருவான் ஓகே ஹீ கால் தென் ரிலிக்ஸ் பிக்ஸ் போன்ஸ ரிலிக்ஸ்னு சொல்லி ரிலிக்ஸ்னா holy holy objects, holy remains. இது புனித பொருள் அப்படின்னு சொல்லி பன்னியனுடைய எலும்புகளை புனிதர்களுடைய சொல்லி ஏழை மக்கள்கிட்ட ஏமாத்திருவான் எப்போ பார்சன் டுவெல்லிங் இன் த கண்ட்ரி சைட் ஒன் டே காட் இம்செல் மோர் மணி months. ஒரு ஏழை பார்சன் ரெண்டு மாசத்துல சம்பாதிக்கிற கூடியத இவர் ஒரே மாசம் ஒரே நாள்ல சம்பாதிச்சிருவாரு ஏ ஒரு சாதாரண ஒரு கிளர்ஜி மேன் ரெண்டு மாசம் அவருக்கு என்ன கிடைக்க போதோ அதை இவர் ஒரே நாள்ல சம்பாதிச்சிருவாரு அந்த அளவுக்கு அண்ட் லுக் அட் த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த பார்சன் ஹி வித் பெயிண்ட் பிளாட்டரி அண்ட் ட்ரிக்ஸ் பெயிண்ட் பெயிண்ட்னா

லாஸ்டா சூப்பரா செவன் நாட் ஒரு பயங்கரமான ஸ்டேட்மென்ட் சொல்றாரு ஹி வாஸ் இன் சர்ச் நோபிள் எக்லேசியாஸ்ட் ஹி வாஸ் அ நோபல் சர்ச் மேன் திஸ் இஸ் ஐரணி ஐரானிக்கல் டிஸ்கிரிப்ஷன் ஐரானிக்கல் புகழ்வதை போல் இகழ்வது சார் அவர் வண்டர்புல் சர்ச் மேன் சார் அவரு நோபிள் சர்ச் மேனா அவரு மாதிரி மோசமான ஒரு பொறுக்கி போய் யாருமே கிடையாது திஸ் இஸ் அ டிஸ்கிரிப்ஷன்

மக்கள் வந்து ஏமாத்தி புழைக்கக்கூடிய ஒரு மனிதன் ஓகே சோ பாடனர் கூல்ட் பீப்புள் ஹி நியூ ஹவு டு ரீட் லெசன் ஸ்டோரி பட் பெஸ்ட் ஆல் அண்ட் ஆஃபர் ஆஃப்ரேட்ரி அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் ஆனா எதுல அவர் பெஸ்ட் அப்படின்னா காணிக்கை பாடல் பாடுவதில் அப்ப நல்லா பாடு பாடி காணிக்கை வாங்குவாரு மக்கள்கிட்ட இருந்து அப்படின்னு சார்சஸ் சொல்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம் காசு கறக்கக்கூடிய வேலையை செய்த ஒரு நபர் இந்த நபர் ஓகே ஃபார் ஹி நியூ வெல் தாங் சங் ஸ்பீச் அவர் என்ன பண்ணுவாரு நல்ல காணிக்கை பாடல் பாடுவாரு நல்ல பீச் பண்ணுவாரு எதற்காக not for god but to win silver நிறைய காசு சம்பாதிக்கணும் and he sang the more merrily and loud to make money to make money which of the pilgrim அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க ஏ அப்ப கொஸ்டினுக்கு தயாராயிடுங்க எவ்வளவு சார் நிறைய நடத்துறோம் ஆனா எங்க இருந்து கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னு தெரியாது அதனால எல்லாத்தையுமே கொஞ்சம் இப்ப இருந்து நீங்க அன்னன்னைக்கு நம்ம கிளாஸ்ல நடத்துற விஷயங்களை நல்லா படிச்சுட்டீங்கன்னா இல் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் ஆல் கொஸ்டின்

To another inn called the bell. Okay? Two inns. Okay? Tabad Inn, And the other inn is bell. And that is the name of another inn, Okay. So he is speaking about uh, the partner and he is moving closely next to uh, the setting. Okay. So when mm -hmm. look how we conducted ourselves the same night when we had arrived in that.

ஒவ்வொரு கேரக்டரை பத்தியும் ரொம்ப நெகட்டிவா ஒரு சில கேரக்டர்ஸ் சொல்றேன் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ரூடா இருக்கேன்னு நீங்க ஜட்ஜ் பண்ணிடாதீங்க டோன்ட் ஜட்ஜ் மீ டு பி வெரி ரூட் டோ ஐ ஸ்பீக் பிளெயின்லி இன் திஸ் மேட்டர் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஐம் ஒன்லி வெரி பிளெயின்லி டிஸ்கிரைபிங் த கேரக்டர்ஸ் ஐ யூ தேர் வேர்ட்ஸ் அண்ட் தேர் பிஹேவியர் நான் வந்து எதையுமே எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லல ஐ எம் ஒன்லி டெல்லிங் திங்ஸ் ஆஸ் தே ஆர் ஆஸ் ஐ சீதம் ஏ நான் வந்து அவங்கள வேணும்னே தரக்குறைவாக ஆஹ் உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணல அவங்கள மோசமா நான் சித்தரிக்கவில்லை என்ன நான் ரொம்ப ரூட் ஃபெல்லோ ரொம்ப அரகன் ஃபெல்லோ அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க மை இன்டென்ஷன் இஸ் நாட் தேட் அவங்க என்ன பேசினாங்க அவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணாங்க அவங்க எப்படி பிஹேவ் பண்ணாங்க அப்படிங்கிறத உள்ளதை உள்ளபடி தான் அவங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஐ எம் வெரி அக்யூரேட் அபவுட் வாட் ஐஎம் சேயிங் ஏ நான் சொல்வது எல்லாம் ரொம்ப க்ளோஸா உங்களுக்கு சொல்றேன் ஓகே ஐ ஸ்பீக் ஆஃப் அக்யூரேட்லி ஃபார் திஸ் ஐ நோ என்ன எனக்கு தெரிய வந்ததோ அதை தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு ஃபார் திஸ் இஸ் யூ ஃபார் திஸ் யூ நோ ஆஸ் வெல் எஸ் ஐ எனக்கு என்ன நான் பார்த்தனோ என் கண்ணால் நான் என்ன பார்த்தேனோ அவர் எப்படி பேசினாங்க எப்படி நடந்துக்கிட்டாங்க எப்படி ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க எப்படி பிஹேவ் பண்ணாங்க அப்படிங்கிறத நான் பார்த்ததே போல் உங்களுக்கு சொல்றேன் அண்ட் ஹூவர் மஸ்ட் ரிப்பீட் அ ஸ்டோரி ஆஃப்டர் சம் ஒன் ஹி மஸ்ட் ரிப்பீட் ஆஸ் க்ளோஸ்லி ஆஸ் எவர் ஹி நோஸ் ஹவு என்ன சார் ஒண்ணுமே புரியாத மாதிரி ஏதோ சொல்றீங்களே அப்படின்னு நினைச்சிடாதீங்க இவர் என்ன சொல்றாருன்னா ஹி சேஸ் திஸ் ஸ்டோரி திஸ் நரேஷன் இந்த நரேஷனை பத்தி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா திஸ் நரேஷன் இஸ் ரியலிஸ்டிக் நரேஷன் திஸ் இஸ் அ கிளைம் மேட் பை சாசர் இந்த போயத்துல நான் இந்த கேரக்டர்ஸ் டிஸ்கிரைப் பண்றது என்ன டெக்னிக் அடாப்ட் பண்ணிருக்கேன்னா ரியலிசத்தை அடாப்ட் பண்ணிருக்கேன் ரியலிசம் உள்ளதை உள்ளவாறு சொல்லும் அந்த ஒரு டெக்னிக்கை தான் பயன்படுத்தி இருக்கிறேன் எவ்ரி சிங்கிள் வேர்ட் தட் டே அட்டேன் கம்யூனிகேட்டட் டுஸ் கம்யூனிகேட்டட் பை தெம் அவர்கள் ஒரு வார்த்தையை எப்பாறு எவ்வாறு சொன்னாங்களோ அந்த வார்த்தையை அப்படியே உங்களுக்கு நான் அவங்க சொன்ன மாதிரி சொல்றேன் நான் வேற எந்த விதத்திலையும் கூட்டியோ குறைத்தோ சொல்லவில்லை நான் எந்த புது வார்த்தையும் சேர்க்கவில்லை ஒரு சின்ன எழுத்தோ ஒரு புள்ளியோ சேர்க்கவில்லை அப்படின்னு இவர் சொல்றாரு ஆஹ் நான் சொல்றது எல்லாமே உண்மை உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை அண்ட் ஹி ஆல்சோ பாரோஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் ஹி ஆல்சோ பாரோஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் டு சப்போர்ட் ஹிம்செல் சாசர் பாருங்க எந்த அளவுக்கு சாசர் வந்து தனியே ஜஸ்டிஃபை பண்ண பாக்குறாரு ட்ரைஸ் டு நரேஷன் என்ன சொல்றாரு அப்படின்னா இப்ப ஜீசஸ் கிரைஸ்ட் எப்படி பிளைனா பேசினாரோ ஆஹ் எதையுமே ஒரு வார்த்தை கூட்டியோ குறைத்தோ சொல்லாம உள்ளதை உள்ளபடி போட்டு உடைத்தாரோ அதே போல நானும் பேசுறேன் இப்ப ஒருவேளை என்ன ரூடுன்னு சொன்னீங்கன்னா இப்ப ஜீசஸ் கிரைஸ்டையும் ரூடுன்னு சொன்னோம் ஏ அப்ப ஜீசஸ் கிரைஸ்ட் ரூடா பேசினாரா அப்படின்னு மறைமுகமா இவர் கேட்கிறாரு சொல்லிட்டு ஜீசஸ் கிரைஸ்ட் மாதிரி நான் பிளைனா பேசினேன் லைக் ஜீசஸ் ஐ ஸ்போக் பிளைன் பிளைன்லி அப்படின்னு சொன்னாரு அப்ப என்ன சொல்றாரு நான் உள்ளத உள்ளபடி சொல்றேன் ஒருவேளை நான் யாரையும் புண்படுத்தும் நோக்கத்தோடு டிஸ்கிரைப் பண்ணல அப்படி ஒருவேளை புண்படுத்துற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு அவர் சொல்றாரு ஏன் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படி சொல்றாருன்னா பாத்தீங்க கிவிங் டிஸ்கிளைமர் தன்னையே டிஸ்கிளைம் பண்ணிக்கிறார் என்ன டிஸ்கிளைம் பண்ணுற பாருங்க மை விட் இஸ் ஷார்ட் மை விட் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் வந்து பெரிய ரைட்டர்னு நான் கிளைம் பண்ணல மை விட் இஸ்

சப்பர் ஹி செட் ஸ்ட்ரைட் அவே நைட் டைம் ஆயிடுச்சு அதனால வாங்க எல்லாரும் நைட் சாப்பாடு சாப்பிடுவோம் அப்படின்னு எங்களை நைட் சாப்பாட்டுக்கு இட்டு சென்றார் இட்டு சென்று என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இங்க இன்ஃபர்மேஷன் அண்ட் லைன் நம்பர் செவன் ஃபார்ட்டி நைன்ல என்ன பண்ணாராம் த ஜாலி ஹோஸ்ட் ஆஃப் டபாட் ஹாரி பெய்லி என்ன பண்ணாரு

எல்லாமே கொடுத்தாரு எங்களுக்கு தேவையான எல்லாமே கொடுத்தாரு அண்ட் அவருக்கு இருந்தது எங்களுக்கு இன்னும் அதிகமாக குடிக்க தூண்டியது அந்த அளவுக்கு ரொம்ப பெஸ்ட் ஒயின் அவரிடம் இருந்தது And I think uh, I'll stop uh, the recording here and give some time for you to uh, clarify your doubts.